வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டைப் த்ரீ 24024 10 ஆம்பியர், 12012 1.5 ஆம்பியர், 012 1.5 ஆம்பியர் கொண்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது நம்ம சொந்த பர்பஸ்க்காக ரெடி பண்ணது. நம்மளோட செட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக இருக்கும். பியூர் காப்பர் தான், 100% காப்பர். நம்மளோட சொந்த பர்பஸ், நம்ம ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபயர் அத்தனை ஆம்பிளிஃபயர்லேயுமே இந்த 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். போடுற ஐசி, அப்புறம் சப்போட டபுள் மேனட்டா சிங்கிள் மேனட்டா வாட்ஸு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் டிரான்ஸ்ஃபார்மர் எப்போதுமே ரெடி பண்ணுவேன். ஒரு ஒரு செட்டுக்கும் ஒரு ஒரு ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வரும், ஒரு ஒரு வோல்டேஜில் ரெடி பண்ணுவேன். இன்னைக்கு ரெடி பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் இது 24024 10 ஆம்பியர், 12012 0 12, மொத்தம் மூணு டேப்பிங் இருக்குது. நம்ம யூஎஸ்பி போர்டு இல்லை லைட்டிங் லைன், எதுக்கு ஃபேனு எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 012 டேப்பிங்கு இது வந்து மெயின் செக்ஷனுக்கு போட்டுக்கலாம். டைப் த்ரீ இதிலே வந்து நம்ம இதோட கான்செப்ட் என்னென்னா, என்னென்ன பொருள் நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி ஆம்பிளிஃபை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட கான்செப்ட் அதுதான், நம்மளால் ரெடி பண்ண முடிகிற பொருள் அத்தனை பொருளுமே நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இதுதான் என்னோடய கான்செப்ட். வாங்கி கொடுக்குற பொருள் கிடைக்கிது, நல்ல குவாலிட்டியான பொருளும் இருக்குது, நார்மலான பொருள் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியான பொருள் எதுவோ அதை நான் சூஸ் பண்ணி என்னோடய ஆம்பிளிஃபைர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமே வரக்கூடிய காலங்களில் சொந்தமாக நம்மளோட ப்ராடக்ட்டு ரெடி பண்ணி போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போர்டு ஐட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் ப்ராடக்ட்டோ அதை அத்தனையுமே நம்மளால் கொடுக்க முடியும். இனிமே ஃபியூச்சரில் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் நம்மள்ட்ட மிஷின் இருக்குது, சின்ன மிஷின் தான், பெரிய மிஷின் இல்லை, கை மிஷின் நம்மள்ட்ட இருக்குது. சின்ன கெப்பாசிட்டி நம்மளால் ரெடி பண்ண, நம்மளோட ஆடியோ சிஸ்டத்துக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் அத்தனையுமே அதில் வெயிண்டிங் பண்ணலாம். அது நம்மளால் ரெடி பண்ணது தான், அதுவும் லோக்கல் மெக்கானிக் லேத் பட்டையில் கொடுத்து ரெடி பண்ணது தான். அந்த மிஷின் கவுண்டிங் மிஷின் வாங்கிட்டு நம்ம தனியாக ஸ்டாண்ட் ரெடி பண்ணது தான். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் மேலே வந்து ஒரு பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். பாருங்கள், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு தட்டி இதெல்லாம் பட்டு கோர்லாம் டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டான லெவலில் இருக்கும், கரெக்டான லெவலில் கோர் ஏற்றிருப்பேன், கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் ரொம்ப டேமேஜஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா ஃபினிஷிங் பக்காவாக பண்ணிடுவேன் நான். இந்த ஃபினிஷிங்கில் தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட இதே இருக்குது. கோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான கோர், நல்ல குவாலிட்டியான கோர் தான் போட்டிருக்கேன். ஜிஏ இன்சுலேட்டட் கோர்னு சொல்லுவாங்க, நல்ல கோர் தான், குவாலிட்டியான கோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட், நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்ட் அத்தனையுமே ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி எப்படி இப்படிலாம் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஸ்பீக்கரு சப் ஊஃபர் எப்படி எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் எல்லாத்தையுமே ஒரு சிம்பிள் சிம்பிள் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Please support. Thank you for watching.